இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண் கல்வி திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு அவர்கள் கல்லூரியில் சேர்ந்த பின் மாதம் ₹1000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா penkalvi.gov.in என்ற வெப்சைட்டில் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், இதுவரைக்கும் அப்ளை செய்யாத மாணவிகள் பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி வரை அப்ளை செய்து கொள்ளலாம் என்று தற்போது அதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்ளை செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு பெண் கல்வின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே penkalvi.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின், ஆஃபீஸர் லாகின், காலேஜ் லாகின் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருந்ததுனா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதன் பிறகு மறுபடியும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய 10-டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணி லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு 3 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும். ஸ்கூலுடைய இஎம்எஸ் நம்பர் தெரிஞ்சால் என்டர் பண்ணுங்கள். இல்லைனா என்டர் பண்ணதை உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், கம்யூனிட்டி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு காலேஜ் செலக்ட் பண்ணும். உங்களுடைய காலேஜ் நேம் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 6th to 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த பஞ்சாயத்தில் இருக்குது, ஸ்கூலுடைய நேம், எந்த மாதம், எந்த இயர் பாஸ் பண்ணுங்கள், அது எல்லா வேலையும் என்டர் பண்ணுங்கள். 10th to 12th மட்டும் எக்ஸாம் ரோல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நேம், பேங்க் எந்த சிட்டியில் இருக்குது, பேங்க்குடைய நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் ரீ என்டர் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பெண் கல்வி திட்டத்திற்கு ஜூலை 18ஆம் தேதிக்குள் அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.